நான் இந்தியா டுடே பத்திரிக்கை ஒரு பேட்டி கொடுத்தேன் அப்போ என்னை பேட்டி எடுக்க வந்த அந்த பெண் நிருபர் என்னிடத்தில் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இதை ஞாபகப்படுத்தி எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதான் இந்த படம் எம்ஜிஆரும் நானும் இருக்கிற படம் இந்த படத்தை காமிச்சு அந்த இந்தியா டுடே பெண் நிருபர் இதனுடைய பின்னணி என்ன இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போ சொன்னேன் நல்லா ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அண்ணா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் கலைஞர் தலைமையில் நடந்துச்சு அந்த தேர்தலில் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றோம் இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டும் இல்லை யாரும் பெற முடியாத வரலாற்றை நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச ஒரே கட்சி திமுக தான் கலைஞர் தலைமையில் அந்த ஆட்சி அமைச்சோம் வெற்றி விழா நடக்குது அந்த தேர்தலுக்கு நான் பிரச்சார நாடகம் நடத்தினேன் முரசே முழங்கு அப்படிங்கிற பிரச்சார நாடகம் அந்த நாடகத்தில் நான் கலைஞர் வேஷம் நல்லா பாருங்கள் தலைவர் மாதிரி டோப்பா வச்சுக்கிட்டு வழுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நடித்தேன் கலைஞர் மாதிரி அதுக்கு அந்த வெற்றி விழா நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அதுக்காக நான் தலைவரிடத்துல தேதி வாங்கினேன் தலைவர் வந்து எங்கள் கையில் மோதிரம் போடணும் எங்களை பாராட்டி நடித்த நடிகர்களுக்கெல்லாம் பாராட்டி மோதிரம் போடணும் எம்ஜிஆர் இடத்துலயும் போய் தேதி கேட்டேன் உடனே தேதி கொடுத்துட்டாரு அவர் வந்து சர்டிஃபிகேட் பாராட்டு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு தேதி கேட்டு வாங்கிட்டேன் நான் வெற்றி விடா நாடகம்னு போட்டேன் கலைஞர் என்ன பண்ணாருன்னா வெற்றி விடா நாடகன்னு போடாத நிறைவு விடா நாடகம் போடுறாரு ஏன்னா நான் தான் ஒழுங்காக படிக்காம போயிட்டேன் நீ இதே வேலையாக இருந்துடக்கூடாது நீ படிக்க நீயாவது கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணி சொன்னார் சரின்னு வெற்றி விழா நாடகம் மாற்றி நிறைவு விழா நாடகம்னு போட்டாச்சு நாடகம் நடக்குது நாடகத்தை முடிச்சு நாடகமே போட்டோம் நாடகம் நடந்துடுச்சு மேடைக்கு தலைவர்களெலாம் வந்து உட்காந்து பேசுனாங்க தலைவர் பேசுனார் பாராட்டி பேசினார் அப்போ சொன்னார் நான் ஏன் நிறைவு விழா போட்டேன்னு சொன்ன சொன்னேன்னா நான் படிக்க முடியாததை ஸ்டாலினாவது படிக்கட்டும் அப்படின்னு அந்த அட்வைஸ் எல்லாம் பேசினார் அடுத்து எம்ஜிஆர் பேசினார் உங்க அப்பா இப்படி சொன்னாரு நான் உங்க அப்பாவா இல்லை உன் பெரிய அப்பாவா இருந்து சொல்றேன் நான் சொல்றத கேளு ஒழுங்கா படிச்சு அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீ அரசியல் இருக்க அதையும் ஒழுங்கா கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு புத்திமதி தான் எம்ஜிஆர் ஏன் சொல்றேன்னா இத பத்தி பேசிட்டு இருக்கிறார் இந்த எடப்பாடி என்னைக்காவது எம்ஜிஆர் மூஞ்ச பேர் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறாரா நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறாரா இன்னைக்கு போய் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களே அதில் வந்துருச்சு பாருங்க வேறு வேற இல்லை நான் இன்னும் சொல்ல விரும்புவது இங்க திருத்தணியில் நான் பூபதியை பார்த்துன்னு கேட்டேன் நாசரை பார்த்தோன்னு கேட்டேன் எனக்கு செங்கோல் கொடுத்தாங்க வேலைலாம் கொடுக்கலையான்னு கேட்டேன் ஏன்னா அந்த வேல் கொடுத்தோன்னே எவ்வளோ பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா உடனே ஒரு வேலை அது கூட சூரம் சாரம் கொடுத்த கொடுக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறார் அவர் அந்த வேலை பற்றி பேசியிருக்கிறாரு எம்ஜிஆர் வேளாவில் போய் யார் பழனிசாமி அதை விமர்சித்து பேசியிருக்கிறாரு வேல் எனக்கு பரிசு யார் கொடுத்தது பூபதி மட்டுமா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த திருத்தணை கோவில் இருக்கக்கூடிய பூசாரிகளெல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து என் கையில் கொடுத்தாங்க நான் வாங்கினேன் அது தப்பா அது தப்பா கடவுளை நாங்கள் வெறுக்கலை கடவுளை நாங்கள் ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா எங்கேயாவது பேசி இருக்கிறோமா இந்த ஜெகத்தை உட்கார்ந்துருக்கிறாரா எவ்வளோ பெரிய பொட்டோட தான் வந்து உட்காருவார் எப்போதும் நாங்கள் என்னைக்காவது ஏன் வச்சுக்கன்னு கேட்டிருக்கோமா வேண்டும் என்றே திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்களே தவிர வேற அல்ல தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் பராசக்தி திரைப்படத்தில் கோவில்கள் கூடாது என்பதல்ல கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சிவாஜியின் மூலமாக அந்த வசனத்தை எடுத்து வைத்தார் உண்மை பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு மேல பார்த்ததை பயப்படுறாரு ஏன் சூரம்சாரம் பண்ணிடம் செஞ்சிருவாரா அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக மக்கள் அதைத்தான் நிச்சயம் செய்ய போறாங்க அதிமுக ஆட்சிக்கு மட்டுமல்ல பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க விமர்சிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட முறையில் அல்ல தனிப்பட்ட பழனிசாமி மீதோ தனிப்பட்ட பன்னீர்செல்வம் மீதோ எனக்கு எந்த விரோதமும் கிடையாது எந்த பகையும் கிடையாது அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை தவறானது அவங்களுடைய ஆட்சி சுயநலமானது அதனால் தான் எதிர்க்கிறேன் விமர்சிக்கிறேன் அவங்களை அகற்றி விட்டு உன்னதமான ஒளிமையமான ஆட்சியை தமிழகத்துக்கு அமைச்சு தர்றதுக்காக நான் உங்கள் முன்னால் உறுதி எடுத்திருக்கிறேன் அதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள் நான் சொல்றது எழுபத்தி ஓராம் ஆண்டு வீட்டுக்கு விளக்கு நாட்டுக்கு தொண்டன் தொண்டு வென்றிட விளக்கு நிலைத்திட திமுக கழகத்திற்கு வெற்றிகளை கூப்பீர் என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அதே முழக்கத்தை தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி அந்த முழக்கத்தை வைக்க நான் விரும்புகிறேன் வீட்டுக்கு விளக்காக இருப்பேன் நாட்டுக்கு தொண்டனாக இருப்பேன் மக்கள் கவலைகளை தீர்ப்பதில் நான் முதல்வனாக இருப்பேன் மக்களுக்காக கவலைப்படும் தலைவனாக இருப்பேன் ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்பின் சிகரமான முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இதைவிட பெரியப்பட்ட எனக்கு தேவையா கலைஞர் சொன்னதை விட இதை விட பெரியப்பட்ட எனக்கு தேவையா ஓயாமல் உழைத்தவன் இங்கே உறங்குகிறான் தன்னுடைய கல்லறைகளை எழுத சொன்னவர் காவிய தலைவர் கலைஞரவர்கள்தான் அவர் என்னை சொன்னார் உழைப்பு 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 அரை நூற்றாண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக உழைச்சவன் உழைக்க காத்திருப்பவன் நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த இனம் நாடு நாட்டு மக்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைத்து சமூக மக்களும் பயனடைய என்னாலும் உழைப்பேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு வழங்கி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க